இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நான் படித்தேன். அவர் வந்து பதிப்புக்காக அனுப்புறதுக்கு முன்பாக வாசித்து விட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு கர்ணக்காருக்கு சொன்னார். நான் அப்போ படித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து புத்தகமாக இப்போது பார்க்கின்றேன். அக்டோபர் 15ஆம் தேதி வாசித்த நினைவுகளோடு நான் வந்து இந்த கூட்டத்தில் பேசியிருக்கின்றேன். இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா வந்து ரெண்டு நாளில் படிக்க சொன்னார். எனக்கு நான் விடிய காலையில் எழுந்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். படித்து முடிச்சோன்னு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சென்னையில் நல்ல இதமான குளிர் இருந்த காலகட்டம். நான் வந்து பைக்கில் வந்து குருநானக் காலேஜை தாண்டி அப்படியே வண்டியில் போயிட்டே இருந்தேன். அங்கே வந்து வெஸ்டின்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, புதுசாக கட்டியிருக்காங்க குருநானக் காலேஜ் தாண்டோன்னே. அப்படியே அந்த குருநானக் காலேஜ்லேருந்து அந்த வெஸ்டின் ஹோட்டலில் கிராஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் அப்படியே ரெண்டும் அப்படியே மூடி இருக்கும். அந்த இடமே அந்த குருநானக் காலேஜ்லேருந்து அந்த வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்காண்டில் போயிட்டே இருக்கேன். பைக்கில் போயிட்டே இருக்கேன், ஒரு பொண்ணு வந்து ஹே ப்யூனஸ் நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணை பார்த்து யூனிவர்சியாரா அந்த கேரக்டர் இந்த பொண்ணு இங்க அவர் ரொம்ப அப்படியே ஒல்லியா அந்த பொண்ணு அப்படியே அது ஆஃப் ஸ்கர்ட் போட்டிருக்கு, ஒரு ஃபாரின் பொண்ணு ஒயிட்டா இருக்கு. நான் பார்த்தேன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பாக்குது. அங்க இருந்து நான் பைக்ல அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போறேன். என்னோட நினைவெல்லாம் யூனிவர்ஸ் தான் இருந்தா அப்பலாம் முழுக்க. அதுதான் அந்த முதல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏங்க எதுவும் படிச்சது சொல்றேன் லீகோ இப்படி எல்லாம் சொல்ல இல்ல அவருது. சோ அது யூனிவர்ஸ் வந்து பார்த்து முடிச்சுட்டு நான் பைக்கை தள்ளி நின்று பெட்ரோல் பேங்க்ல நின்று அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவ ஃபாரினர் அந்த பொண்ணு அப்படியே என்ன பாக்குது. நான் உடனே கொண்டாந்து கேஸ்ட்டுக்கு கரண்காரிக்கு போன் பண்ணேன், தொடர் நான் பியூனஸை பார்த்துட்டேன் தொடர் அப்படின்னு. நான் இவர் வந்து நான் படிச்சதுல சொல்றேன்னு நினைச்சாரு, இல்ல சார் தொடர் நேர்லயே பியூனஸை பார்த்தேன். அவர் சொன்னார் பியூனஸ் தான் பார்த்தேன், இன்னும் ரெண்டு பேரும் பார்க்க வேண்டியிருக்கேன். அவரு அடுத்த கேரக்டர்ல இருக்க ரெண்டு பேரும் நீங்க பாக்கணுமே அப்படின்னு. சோ ஒரு இப்ப இங்க பேசுறாங்கலாம் பாத்தீங்கன்னா எல்லா எழுத்தாளர்கள் அங்க ஜீவால ஆரம்பிச்சு இங்க ஆதவன் வரைக்கும் பாத்தீங்கன்னா கவிஞர் எழுத்தாளர். நம்ம கவிதை எழுதல, எழுத்து எதுவும் எழுதல. என்னன்னா இந்த படைப்பை படிச்ச உடனே அந்த பியூனஸ் வந்து நமக்கு வந்து முன்னாடி நிக்குதுன்னா. சோ வந்து எனக்கு வந்து என்னன்னா அந்த எழுத்து வந்து என்ன வந்து அப்படியே அதுலயே மிதக்க வச்சிருக்கின்றது. அது கரண்காருக்கு எழுத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். அந்த இருக்கிறது வந்து நம்ம கரண்காருக்கு பாராட்டணும். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி நான் ஸ்கூல் படிச்சு முடிச்சும் போது நான் படிச்ச ஒரு ஒரு சின்ன புக்லன்னா ஃபாசிசத்தின் 50 ஆண்டுகள் சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர்ல ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த புக்கை படிச்சோன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வாரை பத்தி மிக முக்கியமான விஷயம், நீங்க செகண்ட் வேர்ல்டு வாரை படிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் குறித்து சோவியத் யூனியன் புத்தகங்கள் எடுத்து நான் படிச்சிருக்கிறேன், பல விவரங்கள் கேட்டிருக்கேன். அதாவது அதே போனா ஒரு மிக முக்கியமான மார்க்ஸ் அறிஞர் ஐஜாஸ் அகமது, ஒரு முக்கியமான கலை இலக்கிய விமர்சகர் கூட, அவர் வந்து 2000 வருஷம் முடிகிற காலகட்டத்தில் ஃப்ரண்ட்லைன் இதழில் ஒரு 7 கட்டுரை எழுதினார். ஒரு 2000 வருஷத்துடைய வரலாறே ஒரு 7 கட்டுரையில் வந்து ஐஜாஸ் அகமது எழுதினார். அந்த எழுதும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 20ஆம் நூற்றாண்டு வரலாற்றுடைய வரலாறு தான் அவர் வந்து 7 கட்டுரை எழுதியிருக்கின்றார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு தமிழிலும் அந்த புத்தகம் வந்திருக்கின்றது. அதில் அவர் சோவியத் யூனியனுடைய சாதனையாக சொன்ன ஒரு வார்த்தைன்னு சொன்னால், சோவியத் யூனியன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்தில் அது சாதித்தது ஒரு சாதனை என்னவென்று சொன்னால், உலக மக்களை பாசிசத்திலிருந்து காப்பாற்றுதென ஐஜாஸ் அகமது சொன்னார். அது ஒற்றை வரியில் வரக்கூடிய வார்த்தை. அந்த ஒற்றை வரியினுடைய வார்த்தைக்கு அர்த்தம் இலக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனப்பாடம் படிக்க வேண்டும். அதே போன்று ஏகாதிபத்தியம் ஒழிக அப்படின்னு நம்ம வந்து பலத்துல கோஷம் கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்றோம் இன்னைக்கு எல்லாரும் நாடுனா ஏகாதிபத்தியம் சொல்லிடுவோம். ஏகாதிபத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா அது முழுக்க ஒரு மார்க்சிய வார்த்தை, அது சொல்ல அடல், அதுக்கு என்ன அர்த்தம் புரியும்னு நமக்கு தெரியாது. சோ ஏகாதிபத்தியம் என்ன என்ன அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதுல வந்து என்னன்னா வந்து அதனுடைய சாரம் குறையாமல் அந்த ஏகாதிபத்தியம் என்ன என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் மரப்பாலம் வாசிக்க வேண்டும். இது வந்து நீங்க வந்து கல்லூரிகளில் ஒரு பேராசிரியர்கள் ஏகாதிபத்தியம் குறித்து பேசுவது அல்லது வந்து ஒன்றரை மன்றாம் சொற்பொழிவுல கேட்கும் போது நமக்கு அழுக்கூட்டக்கூடிய விஷயங்கள் கூட இந்த நாவலில் ஏகாதிபத்தியத்தினுடைய கொடூரங்கள் வன்மங்கள் அதனுடைய அட்டுழியங்கள் அத்தனையும் வந்துன்னா காட்சிப்படுத்தப்பட்டது. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக கரண்காரிக்கு வந்து தமிழ் சமூகத்தால் பாராட்டப்பட வேண்டும் என நாம் வந்து உறுதியாக சொல்கின்றோம். அதே போன்று அந்த முதல்ல நாவல் வரக்கூடிய ஒரு 10 பக்கங்கள் நம்ம முக்கட்டையின் போவார் அது
நான் படிச்சு பூஸ்னா பண்ணனா எப்படி லூயிஸ் பியூலஸ் நான் பார்த்தேன் குருநானக காலேஜ்ல அடுத்த சாயங்காலம் போன என் பைக் எடுத்துட்டு நீட்டா பீச் ரோட்ல அப்படியே அந்த மொக்கை இருந்து போவார் பைக்ல போயிட்டு அடிச்சு ஒண்ணு ஒரு இடம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஏன்னா சென்டர்ல போயிட்டு அங்க ஒரு ஹோட்டல் ட்ரீட் கொடுத்துட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு வந்தோம் மேப் கட்டாது தேவி தட்டிட்டு வருது அது எங்க சொல்றது அவர்கிட்ட கேட்டேன் நானு இல்ல சொல்றது அது வந்து பழைய ஹோட்டல் அது அது இப்ப பேர் மாறுச்சுன்னு சொன்னாரு சோ எனக்கு வந்து என்னன்னா ஒரு நாவல் படித்த உடனே ஏற்கனவே ஒற்றைப்பல் நாவல் படிக்கும் போது அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த கிளம்ப வந்து நீட்டா எக்மோர் எக்மோர்ல பல்லாஸ்பத்திரி வந்து நிப்பாப்புல நான் அந்த நாவல் படிக்கணும் நிறுத்தி வச்சுட்டு நீட்டா வந்து அந்த நாவல் எங்க இருந்ததோ அதே தெருல நடந்து போயிட்டு வந்துதான் அப்புறம் நான் படிச்சேன் அதே போன்று இந்த மொக்கட்டின் போன ரூட் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பீச் ரூட் இன்னைக்கு நம்ம சாதாரண பீச்ல போறோம் மெரினா பீச்சுக்கு வந்துடும் எல்லா இடத்துக்கு போறோம் ஆனால் இந்த மெரினா பீச்சுக்கு நாம் நடப்பது வந்து இன்னைக்கு ஆட்சியாளர் ஒரு மாதிரி தடை போட்டிருக்காங்கன்னா அன்றைக்கு சமூக அமைப்பு என்ன இருந்தது என்பதை மரப்பால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே கடற்கரைக்கு உற்சாகமா சென்று வருகின்றோம் கடற்கரைக்கு செல்லக்கூடிய சூழல் என்ன இருந்தது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக என்ன இருந்தது என்பது வரலாறு ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அது இந்த நாவல் சொல்லப்படுகின்றது அதே போல மிக முக்கியமான அரசியல் களங்கள் இன்றைக்கு பலர் பேசுகிறார்கள் பெரியார் சிந்தனை என்ன கம்யூனிஸ்ட் சிந்தனை என்ன சோசியலிசம் என்றால் என்ன இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நம்ம சில நேரத்தில் வந்து அயற்சியா இருக்கின்றது அழுக்கூட்டமா இருக்கின்றது சொல்லக்கூடியவர்களை பார்த்து நம்ம வந்து சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிற வெறுப்பின் காரணமாக நாம் கேட்காம போகின்றோம் ஆனால் இந்த நாவலிலே ஒரு மூன்று பேருக்கு ஜார்ஜ் கஃபே கந்தசாமி கிருஷ்ணன் இந்த மூன்று பேருக்கு நடக்கூடிய உரையாடல் ரொம்ப மிக முக்கியமான உரையாடல் எப்படி வந்து மனித உணர்வு ஓட்டங்கள் ஒரு கான்சியஸ் மாறணும் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்துடும் மார்க்ஸ் மாதிரி சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு பெரியார் மாதிரி சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு போயிடும் ஆனால் அந்த கருத்துக்கள் ஒரு மனித மூலையில் அந்த கருத்து ஓட்டம் வந்து அவனுக்கு வந்து அவருடைய உணர்வு ஓட்டம் உயர்த்தப்பட வேண்டும் அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் வெறும் அடையாளங்களாக பெயர்களை சொல்லிவிட்டது அல்ல ஆனால் இந்த ஜார்ஜ் கஃபே கந்தசாமி கிருஷ்ணன் அந்த மூன்று பேர் நடத்தக்கூடிய உரையாடல் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இடம் ஒரு கேரக்டர் பெரியாரி சிந்தனின் பின்னால் போகும் ஒரு கேரக்டர் வந்து தன்னோட சாதி பிடிமானத்தோடு இருக்கும் ஒரு கேரக்டர் அதோடைய உள்ள இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம் இது போன்ற விஷயங்கள் நாவலில் கொண்டு வருவது என்பது ரொம்ப மிக முக்கியமான தேவையா நினைக்கின்றேன் நான் எனக்கு ஒரு அரசியல் விஷயம் இருக்கின்றது இன்றைக்கு பேசக்கூடிய ரொம்ப மேலோட்டமா பேசக்கூடிய விஷயங்களை நுட்பமாக தனது புதினத்தில் வைத்து தோழர் வந்து எழுதியிருக்கின்றார் அது மிக முக்கியமான விஷயமா பாருங்க அதே போன்று அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் நீங்க பார்த்தா பெண் பாத்திரங்கள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அதே போன்று ஒரு நாவல் என்று வரும்போது அதோட எல்லை பரந்த எல்லை அதோட பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய ஏக்கம் அது காமமா இருக்கலாம் அது பதவியா இருக்கலாம் அது பாசமா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் இறப்பாக இருக்கலாம் துயரமாக இருக்கலாம் வன்மமாக இருக்கலாம் ஒரு மனிதனுடைய பலவிதமான எண்ண ஓட்டங்கள் அத்தனையும் உணர்வு ஓட்டங்கள் அத்தனையும்னா பல கதாபாத்திரங்கள் வழி இந்த நாவல் பேசுகின்றது அப்ப இந்த நாவலை படிக்கும்பொழுது நான் எனக்குள்ளே எனக்கு இருக்கின்ற கசடுகளை கலைந்து கொள்வதற்கு ஒரு இலக்கியம் பயன்பட வேண்டும் வாசித்து விட்டு செல்வது மட்டும் புத்தகத்தோட வேலை அல்ல அது எனக்குள்ள ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் அது மரப்பாலம் எனக்கும் செய்தது உங்களுக்கும் செய்யும் என்பதை நான் உறுதியாக சொல்கின்றேன் அதே போன்று இந்த விவரங்கள் நான் இப்ப பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன் பாண்டிச்சேரியில் அந்த ஒயிட் டவுன்ல அப்படியே அந்த அப்படியே சுத்திட்டே இருந்தேன் அப்போ எனக்கு வந்து நம்ம ஃபியூனஸ் அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே ஞாபகம் அங்கேயும் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்னை மாதிரி இருக்குல்ல அது வேற மாதிரி ரீச்சாக தான் இருக்கு பாண்டிச்சேரி இடமே நீங்க வந்து சுத்திட்டே இருக்கும் போது என்னன்னா அப்போ வந்து என் கூட இருந்த ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் இப்போ வந்து கரண் காரிக்கு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அந்த நாவலை பத்தி பல புக்கு பேச மாட்டேன் அவனே அவங்க அவங்க கேட்டாங்க அவருன்னா சிங்கப்பூர்ல போய் எழுதினாரா அந்த இடத்துக்கே போய் எழுதினாரா நான் அங்கேயிருந்து எழுதலைங்க மெட்ராஸ்ல தான் எழுதிக்கிறாரு அப்போ எப்படி கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு அந்த தெருவில் இறங்கி ரைட் சைட் திரும்பி லெஃப்ட் சைட் சேர்ந்தா கரெக்டாக போய் சேர முடியும்னு சொன்னேன் அப்போ நீங்கள் சிங்கப்பூர் போயிடல நானும் போகலங்க வந்து காமெடியாக பண்ணுறல இல்லைங்க சீரியஸாக நான் சொன்னேன் ஏன் என்னன்னா நான் படித்து முடிச்சு கரண்காரி கேட்டேன் சார் தொலை இந்த தெருவு போட்டிருக்கீங்க இல்லைங்க தேட்டர் இருக்குது அந்த தேட்டர் இருக்கு ஆமாம் தொலை தேட்டர் இருக்குன்ட்டார் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாருங்க அவர் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி படிப்புலாம் படிக்கல இல்லை தொலை எதுவும் இல்லை ஆனால் ஒரு மனிதன் ஒரு படைப்பை உருவாக்குறதுக்கு உழைப்பு என்ன தெரியுமா உழைப்பு பல விதமான உழைப்பு டெய்லியும் வேலை செஞ்சிருக்கு எல்லாம் சும்மா சோம்பேறியாக எல்லாம் வேலை செய்வார் ஆனால் இந்த உழைப்பை கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணும் எல்லார்கிட்டையும் வந்து பெரிய பெரிய மொபைல் இருக்கு ஆண்ட்ராய்டு போன் நம்ம எல்லாம் ஜிபிஆர்எஸ் போட்டு பக்கத்தில் இருக்கு போறதுக்கு ஜிபிஆர்எஸ் போட்டு டே லெஃப்ட்ல போறத ரைட்ல போறத பாக்குறோம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கூகுள்ல வச்சு முழுக்க அந்த மேப்பை ஜூம் பண்ணிட்டாரு
அந்த மேப் எடுத்து இங்க இருந்து கொண்டு சென்னையிலிருந்து அந்த பகுதியோட எல்லா மேப் எடுத்து மேப்ல எந்த தெரு இருக்கின்றது, எந்த தெரு பக்கம் எந்த தியேட்டர் இருந்தது, தியேட்டர் லெப்ட்ல இருந்து எப்படி வந்தாலும் கூட இது முழுக்க ஒரு கேமரா கண் கொண்டு அதை உள்வாங்கி அதை நமக்கு கடத்திருக்கின்றார். அது சாதாரண விஷயம் அல்ல. இது எவ்வளவு பெரிய உழைப்பு செலுத்திருப்பார். அதான் அந்த பகுதிக்கு நீங்க போயிட்டு வந்தது போன்று அது முழுக்க இருக்கும். இவன் எந்த தியேட்டருக்கு போறான், எந்த இடத்துல செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, அந்த இடத்துக்கு இவர் நம்ம கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணன் போயிட்டு வந்தாரு, அந்த முழுக்க என்னன்னா முழுக்க வரைபடமாக கொடுத்திருக்கின்றார். அப்ப என்னன்னா ஒரு படைப்பு என்பது புதினமாக இருந்தாலும் சரி, பல கல விவரங்களோடு ஆதார தகவல் மேலும் புனைவை எழுப்பியதில் தான் கரன்காரிக்கினுடைய வெற்றி அமைந்திருக்கு என்பதை நாம் உரத்து சொல்ல வேண்டிய அவசியமா நினைக்கிறேன். அடுத்து வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் எங்களோட எனக்கு ஆதவன் கூட சொன்னார் இந்த விவரங்கள்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்னவோ அது அப்படிதான் இருக்கணும்னு தோணுது. எனக்கு கரெக்டா தான் எழுதியிருக்காரு. அந்த விவரம் தேவை. ஏன் விவரம் தேவைன்னா இன்றைக்கு ஒரு வாசிக்கும் போது நம்ம இன்னைக்கு பல பிரச்சனை ஃபேஸ் பண்றோம். உன் பிரஷ்ல வந்து உப்பு, உன் பிரஷ் வந்து தட்டையா இருக்குதா கோணல ஒரு அக்கா வந்து கேக்குது. அப்ப நம்மளே பார்க்கறோம் பிரஷ் தட்டையா இருக்கு, உன் பேஸ்ல உப்பு இருக்கா இல்லையா, உன் ஃப்ரிட்ஜ்ல மாட்டுக்கறி வச்சிருக்கியா ஆட்டுக்கறி வச்சிருக்கியான் வீட்டுல வந்து செக் பண்றான். மாட்டுக்கறி வச்சு அடிச்சு சாவடிக்கிறான், அடிச்சு சாவடிச்சு அயோக்கியர்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய நாடு இந்திய நாடு. இப்போ நீ யாரை காதலிக்க வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், எப்படி உடை உடுத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என எல்லாமே நீ இணையதளத்தில் என்ன பார்க்கின்றாய் எல்லாமே இன்றைய அரசு கண்காணிக்கிறது. அரசு எதேச்சிகார போக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற நாம் இந்த நாவலை படித்தால்தான் இந்த காலத்தை எப்படி கடந்து போக முடியும், அதை எதிர்கொள்ள வேண்டும் தெரியும். ஏன்னா இரண்டாம் உலகப்ப ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடும். ரொம்ப சிம்பிளா ஃபோர் இயர்ஸ் நடந்தாங்க செகண்ட் வேர்ல்ட் வார், அடுத்து யாருங்க வந்தாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கோம். செகண்ட் வேர்ல்ட் வார் காலத்துல ஏன் இங்க மயிலாப்பூர்ல இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் ஜெர்மனி மொழி கற்றுக்கொள்வதற்காக ஆசைப்பட்டார்கள், கற்றுக்கொள்ளவே சென்றார்களே, அந்த வரலாறு தெரியுமா? திருவல்லிக்கணி ரத்னாக்கா போயில இட்லி சாம்பார் சாப்பிட்ற ஆளுக்கு ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவன் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ ஜெர்மனி மொழி கத்துக்க போனா. ஆனால் அவன் ஜெர்மனிக்கு மொழி கத்துக்க சென்றாலும் அந்த சூழல் வராமல் மாற்றியது எது? நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருக்குமா? ஏதாவது ஒரு ஹிஸ்டரி புத்தகத்துல நீங்க உங்க பாட புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா? ஆனா அந்த நாவல் இருக்கு, அது வரலாறு. ஜெர்மனி ஜெர்மனி ஜெயிச்சிடும் செகண்ட் வேர்ல்ட் வரல. எனவே நம்ம எல்லாம் ஜெர்மனி கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெர்மன் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஜெர்மன் மொழி கற்க போனார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. நடக்காது எப்படி, ஏன் அவர்கள் கருதினார்கள்? இது நாம் தெரிந்தால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதேச்சிக்கார அரசை எதிர்ப்பதற்கான உந்துதல் வரும் நண்பர்களே. அதை ஒரு படைப்பாளியாக சமூக அக்கறை கொண்ட எழுத்தாளனாக கரன்காரிக்கு இந்த நாவல் வழியை செய்திருக்கின்றார். அதற்காக சில பக்கங்கள் எடுத்திருக்கின்றார். எந்த விமானத்தில் ஜப்பான் அடித்தான் அந்த விமானம் பேர் இருக்கின்றது, அது எவ்வளவு வேகம் போகும் அந்த வேகம் இருக்கின்றது, அதற்கு பதிலாக எந்த ஏவுகணை ஏவப்பட்டது, அது எத்தனை பேரை கொன்றது, எந்த இடத்துல விழுந்தது, அந்த விவரம் இருக்கின்றது. இது தேவை. பத்து பக்கம் அதிகமான படித்து படியுங்கள். யார் சொல்வார்? எல்லோரும் அவரவருக்கான சொத்தை தனது சொத்தாக ஆக்கும் போது கற்றதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்கள் ரசிக்கிற மாதிரி கொடுக்க வேண்டும், மக்களை பயிற்றுவிப்பவர்கள் கொடுக்க வேண்டும். அதான் நாவல். அது மட்டுமல்ல, பால் உறவு பத்தி பல பேர் பேசுறோம் இன்னைக்கு எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து காமம் ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுகின்றது. அது ஒரு வக்கிர உணர்வாக்கி அது என்ன விதமான ஆட்டங்கள் இன்னைக்கு சமூகத்தில் நடத்தின்னு போகலாம். தினசரி செய்தித்தாள் வரக்கூடிய செய்திகளை படித்து பாருங்கள். ஆனால் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த வேண்டும். எல்லா உணர்வுகளும் மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் அது எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும், மனிதனாக அவனை மாற்றுவது? ஜி நகர் என்று சொல்லுவார், மனுஷன் யாரா யார் சொல்லுகிறார், அவன் ஒரு சல்லிப்பயல். மனிதர் யான் சொன்னார், மகத்தான சல்லிப்பயல் என்று ஜி நாகராஜன் ஒரு நாவலை சொன்னார். ஆனால் அந்த மகத்தான சல்லிப்பயல் மகத்தான மனிதனாக மாறுகின்றான். அவன் மாற்றப்பட வேண்டும். மாற்றுவதற்கு இலக்கியங்கள் மிக முக்கியமான வழி. அதை இந்த மரப்பாலம் செய்கின்றது. அது ஒரு கேரக்டர் வரும், இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த லவ் ஃபீலிங்ஸ் ஒவ்வொருத்தரும் அவன் ரெண்டு பேரும் பொண்ணி கவர் ஆகுது. அதுல வந்து நம்ம ஏன மேல ஒருத்தர் வருவா, ஏன கரு பொண்ணு பேர் என்னது, சனி பண்ணுவோம். ஆடா சனி அது எடுத்த உடனே ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து திருச்சோம்னா லவ் தான் முடிவு வந்துடும். ஆண் ஒரு பெண் சிரித்தாலே நம்மளை பார்த்து புன்னகைத்தாலே நம்மளை வந்து சரின்னு ஏற்றுக்கொண்டாலே நமக்காக ஒரு துயரப்பட்டாலே நமக்காக ஆறுதல் வார்த்தைகள் முடிந்தாலே அது காதலாதான் இருக்கும் என்று ஒரு ஆண் மனம் கருதுகின்றது. ஆனால்
சன்னி அவனுக்கு வேற ஒரு வரலாறை வேற ஒரு வாழ்வியலை சொல்லி கொடுக்கிறாங்க. அது தமிழ் புதின வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம். அதை மரபாலம் செய்திருக்கின்றது. அங்கேதான் ஒரு மேன்மைப்பட்ட கலைஞனாக கரண் காருக்கின்றான். எல்லோரும் கொச்சையாக அருவறுப்பாக சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியலை மனிதனுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றது. நான் ஒரு சாதாரண சிம்மன். நீங்கள் வந்து சன்னி போல கட்டாயம் படிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும். அப்பா அம்மாக்கள் படிக்க வேண்டும். பருவ வயதினர் படிக்க வேண்டும் இந்த நாவல். அதே போன்று இவன் பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரங்களும் பெரிய அப்பாட்டாக இருந்தாங்கல்ல, ஒயிட் காரத்துல பெரிய அப்படியே நிக்கிறான். நிறுத்து நீ வந்து நம்ம வந்து அலைகள் பதிப்பம் ஒரு நாவல் வெளியிட்டு இருந்தார்கள், நள்ளிரவு ஃப்ரீடம் அட் மிட்நைட். அது தமிழில் நள்ளிரவு சுதந்திரம் ஒரு நாவல். அந்த நாவல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன, மவுண்ட் பேட்டன் பிரபு காம்பாங்க. அப்படியே ஒரு 7 அடி உயரம் டக் 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 நடந்து வர மவுண்ட் பேட்டன் பிரபு. அந்த நாவலை படிக்கும் போது இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படியே ரொம்ப அது ஸ்டார் மூவிஸ்ல இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியே மவுண்ட் பேட்டன் பிரபு, நல்ல ஹைட்டான ஆளு, கோல் ஷூட். ஆனா எனக்கு கடுப்பாருன்னா இவெல்லாம் வந்து வெள்ளையா இருந்தா பெரிய ஹைட்டா இருந்தா பெரிய இவனடான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வெறுப்பு எல்லாம் எனக்கு வந்து மரபாலம் படிக்கும் போது தீர்ந்து போச்சு. ஏன்னா அவன் வெச்சு செஞ்சிருப்பான் ஜப்பான்காரன். ஜப்பான் ஏகாதிபத்தியம், நான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கிளி இழிஞ்சிருப்பான். அவன் தம துண்டு போற ஜப்பான் தான். அவன் ஏகாதிபத்தியம்னா வெள்ளையாண்டா கருப்பாந்தனை எல்லாத்தையும் போட்டு அடா அந்த அடி வாங்கியிருப்பானாங்க. வெள்ளக்காரன் வந்து ஜப்பான் ஏகாதிபத்தியில எப்படி அடி வாங்கினான் என்பதை அது பேசுது. மனுஷபுத்திரன் சொன்னது போல இது ஆங்கிலத்தில் மொழிமாக்கம் பட்டு அங்கே வெள்ளையர்கள் படிக்க வேண்டும். அங்கே இருக்க வெள்ளையர்கள் படிக்கணும். அப்பதான் அவனுக்கு ஏகாதிபத்தியம்னா என்ன என்பதை நாம் நம் மண்ணில் இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது சாதாரண விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் படுறா இதுன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்கின்றது. எல்லாரும் படிங்க கரண் கார்கி. என்ன பொறுத்தவரை நான் சொன்னா ஒரு உழைப்பு வந்து சாதாரண விஷயமே கிடையாது. 5 வருஷம் உழைச்சிருக்கான் ஒரு மனுஷன். நீங்க வந்து எளிய மனிதர்கள் வேலை செய்வது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு தமிழ் இந்து பேப்பரை ஒரு தினமணி பேப்பரை முழுசா படிக்கிறாள் எத்தனை பேர் தான். எவனோ எழுதுறான் பற்ற படிக்க முடியல. நைட்டு படிச்சுலாம் இருக்கும், அட்டாம் மாத்திரம் அடுத்த பேப்பர் வந்துடும். இந்த கதையை படிக்கலாம் ஆனந்த விடல அப்புறம் விட்டுருவோம். ஆனா யூடியூப்ல இதை பார்க்கலாம் அப்புறம் விட்டுருவோம். எல்லாம் போயிட்டே இருக்கு. சோத்துக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது, குடும்ப தேவைகளுக்காக உழைக்க வேண்டியிருக்கின்றது. இந்த உழைப்புக்கு மத்தியில ஒரு உழைச்சி 5 வருஷம் உழைச்சி ஆவணங்களை சேர்த்து வச்சு அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த நடா நோட்டா நோட்டா எழுதிட்டே இருக்கானே என்னதான் இருக்கும். கிரிக்கி 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 எழுதி அதை அடிச்சு திருப்பி எழுதி இந்த இந்த புக்கே வந்து நம்மளால திருப்பி எழுத சொல்ல எழுத முடியாது. திருப்பி எழுதி பார்ப்போம். நான் எழுத முடியாது. அதனால ஒரு ஆள் வந்து இந்த புக்கை பார்த்து எழுத சொன்னாலும் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த புக்கு வருவதற்கு முன்னாடி எவ்வளவு உழைப்பு சேர்க்கும், 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட உழைப்பு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனுபவம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த படைப்பு வந்திருக்கின்றது. அந்த படைப்பை கொடுத்த கரண்காருக்கு நாம் கொண்டாட வேண்டியிருக்கின்றது, பாராட்ட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று அதை மிக அழகாக அதை வந்து எனக்கு வந்து புக்கை போட்டதை விட மனுஷபுத்திரன் 300ல பேசினார் பார்த்தீங்களா, சான்சலர் சூப்பருங்க. அதாவது வந்து இந்த படைப்பை பத்தி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ரொம்ப 100க்கு 100 நேர்மையான வார்த்தைகள். அது வந்து சத்தியமான, ஏன்னா அது வந்து புக்கு வடிவமைச்சது போட்டதை தாண்டி எனக்கு வரவேற்புல முடிஞ்சிச்சு. அது இந்த புக்கை பத்தி அவர் பேசினதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப எளிய சொற்கள்ல, ரொம்ப எளிமையான ஒரு சொற்கள்ல ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் பேசியிருப்பாரு. டோட்டலா உள்ளடக்கி அப்படி தூக்கி போட்டாரு பாருங்க, அட்டகாசம். அதே போன்று தமிழ் சமூகம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.